ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிலிம்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிளியர் கட்டாக உங்களுக்கு ஐபிபிஎஸ் கிளர்க்கோட ரிசல்ட் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ உங்களுக்கு வந்துடும், அந்த ஸ்கோர் கார்டு வந்துடும். ஸோ அதை எடுக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் நான் கொஞ்சம் டிலே பண்ணேன். பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, ஒரு கிளர்க்கை கிளியர் பண்ணணும் அப்படின்னா, கிளர்க்கோட ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம இந்த இது வந்து ப்ரிலிம்ஸை பேஸ் பண்ணி தான், அடுத்து நம்ம மெயின்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணணும்னா என்ன மார்க் தான் சார் எடுக்கணும், ஒவ்வொன்றுக்கும் என்ன ரேஞ்சு தான் நம்ம எடுக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியாது, புதுசாக வந்து உங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து இந்த மார்க் எடுத்துகிட்டு இது நல்ல மார்க்கா இல்லை கம்மியான மார்க்கானே அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த விஷயத்தை ஃபுல்லாத்தையும் நம்ம கிளியராக பார்த்துட்டு உங்களோட செல்ஃப் அனாலிசிஸ், நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்ற விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அடுத்து படிக்கிற ப்ரிப்பரேஷன் வந்து எந்த மாதிரி நான் கொண்டு போகணும் அப்படின்றத அடுத்து பார்க்க போகிறோம். ஃபைனலாக நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம், வீடியோஸ் வந்து உங்களுக்கு இது ரிலேட்டடாக என்னென்னலாம் வரப்போகுது, இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, நிறைய பேரை வந்து கூட்டிகிட்டு வாங்க. கண்டிப்பாக நம்ம எஸ்பிஐ கிளர்க் ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் சேர்ந்தே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஐபிபிஎஸ் கிளர்க்கில் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சார் நான் முன்னாடியே பார்க்கல சேலஞ்ச் இந்த மாதிரி விஷயத்தில் நான் நிறைய பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ட்ராட்டஜிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தது என்னென்னா, இந்த ப்ரிலிம்ஸுக்கு இப்போ உட்காந்து இந்த ஐபிபிஎஸ் கிளர்க் ரிசல்ட் வரலை அப்படின்னு கொஞ்சம் வெக்ஸாக இருந்தவங்க எல்லாமே, அடுத்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உட்காந்தவங்க, சார் நான் எதை வாங்கணும், ஏதாவது வந்து நான் டெஸ்ட் பேக்கேஜ் வாங்கணுமா இல்லை ஒரு ஃபுல் பேக்கேஜ் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க என்கிட்ட, எந்த வெப்சைட்டில் வாங்கலாம் அப்படின்னு. தயவு செஞ்சு சொல்கிறேன், ப்ரிலிம்ஸுக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்குலாம் நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு மணி தான் வேஸ்ட்டு. மேபி உங்கள்கிட்ட நிறைய மணி இருந்துச்சுன்னா நீங்கள் என் அக்கௌண்ட் நம்பர் கூட நான் தரேன் போட்டு விடுங்க. சும்மா ஏதாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக இதை வாங்கணுமா அதை வாங்கணுமான்லாம் இல்லை, மெயின்ஸ் போகிறப்ப வந்து கொஞ்சம் யூஸ் ஆகும். இப்போ உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா, மெயின்ஸில் வந்து கொஞ்சம் அந்த டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கொஞ்சம் ஏதாவது வந்து கொஸ்டின் பேட்டர்ன் நம்ம பார்க்குறப்போ கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி இந்த டெஸ்ட் பேக்கேஜ்லாம் வந்து நம்ம பார்க்குறப்போ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா நம்ம அந்த லெவலுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றப்போ. மற்றபடி நீங்கள் சும்மா இப்போ ப்ரிலிம்ஸுக்குலாம் வந்து நான் என்ன பண்ணணும் அதை பண்ணணும், ஃப்ரீ டெஸ்ட்டே அவ்வளோ அவைலபிளாக இருக்குப்பா, அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கைடன்ஸோட கிளியராக பண்ணாலே போதும், ஈஸியாக அடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ நீங்கள் அதிகபட்சமாக வாங்க வேண்டியது என்னென்னா, ஒரு ரெண்டு இல்லை மூணு லாங் சைஸ் நோட் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு பேஜில் இந்த மாதிரி எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிப்பரேஷன்றதை ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க. ஸ்ட்ராட்டஜிலேருந்து இப்போ நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜிலேருந்து ஆரம்பிச்சு பண்ணுற எல்லா கொஸ்டினும் நீங்கள் அதில் கிளியர் கட்டாக பண்ணிட்டு போனாலே போதுமானது, கண்டிப்பாக அடிச்சிருவீங்க. அதுக்கு நான் வந்து அஷூரன்ஸாகவே நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகும்பா. ஃபஸ்ட்டு எவ்வளோ மார்க்கு சார் நான் வந்து ஏம் பண்ணணும், மொதல் வந்தோடனே நம்ம மார்க் ஏம் பண்ணுறது 65 மார்க் வந்து ஏம் பண்ணி வைங்கப்பா, அது போதுமானது. 65 மார்க் அப்படின்றது தான் என்னென்னா உங்களுக்கு கட் ஆஃபாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. நான் கட் ஆஃப்ன்றது நான் அதை எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்லாம் கிடையாது, உங்களோட எடுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். ப்ரீவியஸ் இயரில் 61 பாயிண்ட் சம்திங் இருந்துச்சு. ஸோ அதிகபட்சமாக நம்ம ஒரு 65 மார்க்கை நம்ம ஏம் பண்ணி படிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். அதுக்கு மேலே நீங்கள் 80 எடுத்தாலும் சரி 90 எடுத்தாலும் சரி, அதை வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு டேரெக்டாக மெயின்ஸ்லாம் தேவையில்ல, நீ வேலைக்கு வாங்கினா உங்களை உட்கார வைக்க போகிறது கிடையாது. 65 மார்க்கை கிளியர் பண்ணால் போதுமானது. அதை விட நம்ம கட் ஆஃபோடு ஒரு 0.25 கூட எடுத்தால் கூட போதும், நமக்கு கிளியர் தான். ஸோ நமக்கு 65 ஒரு டார்கெட்டாக வச்சுக்கோங்க. புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ஒரு சங்க எழுதுறதை பார்த்துட்டு எப்படி 90 எடுக்கிற எப்படி 85 எடுக்கிற அப்படின்னு, அதை வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் இதெல்லாம் தாண்டி தான் போயிருப்பாங்க. முதல் எடுத்தோன்னே இந்த பேசிக் லெவல்லாம் தாண்டி தான் அவங்க போயிருப்பாங்க. நீங்கள் இப்போ புதுசாக வரனால அதை பார்க்குறப்ப என்னடா அது இவ்வளோ பெருசாக, இந்த 5th ஸ்டூடெண்ட் வந்து 10th படிக்கிற ஸ்டூடெண்டோட கொஸ்டினை பார்த்தா எப்படி இருக்கும், இவ்வளோ பெரிய கொஸ்டின் மனப்பாடம் பண்ணி எழுதுறீங்களா அப்படின்னு தோணும்ல, அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க. நீங்கள் 10th போகிறப்போ இல்லை நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் போகிறப்போ இதெல்லாம் ஒரு கொஸ்டினாக தோணும், அதே மாதிரி தான் இதே விஷயமும் சரிங்களா. ஸோ இனிஷியலாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த கட் ஆஃப் மட்டும் டார்கெட் பண்ணுங்கள், வேறு விஷயத்தை பார்க்காதீங்க, ஓகேவா? ஸோ இது கட் ஆஃப். இப்போ நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு ஐபிபிஎஸோட ஸ்கோர் கார்டு வந்துருக்கும் அப்படி தானே, அந்த ஸ்கோர் கார்டை நீங்கள் அஃபீஷியலாக எழுதுன ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி நினச்சிக்கோங்க. ப்ரிலிம்ஸில் அஃபீஷியலாக எழுதுன ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி நினச்சிக்கோங்க. அதில் நீங்கள் ஓரளவு டீசன்ட் ஸ்கோர் கோர் பண்ணியிருக்கீங்க, ஆனாலும் நான் வந்து ஃபெயில் ஆகிருக்கேன் அப்படின்னா, கிளியர் ஆகலைன்னா உங்களோட செக்ஷனல் கட் ஆஃபில் கிளியர் ஆகாமல் இருந்திருக்கும் அப்படி தானே. அவங்கெல்லாம் ஓரளவு நீங்கள் மனசை தேர்த்திக்கலாம், நான் வந்து கண்டிப்பாக அதில் எஸ்பிஐக்கு இதே மாதிரி நான் ப்ரிப்பரேஷனை ஃபாலோ பண்ணாலே போதும் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன், ஏன்னா உங்களுக்கு எஸ்பிஐயில் செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது. ஸோ ஓரளவு டீசெண்டாக 60 மேலே மார்க் வாங்கினாங்க ஃபுல்லாக, கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் மட்டும் நீங்கள் பண்ண அதே விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே போதும். இல்லை சார் நான் இப்போ தான் வந்து 40 மார்க் வாங்கிட்டுருக்கேன், 50 வாங்கிட்டு இருக்கேன், 55 வாங்குறேன், 35 தாண்ட மாட்டேங்குது எனக்கு ஸ்பீடுக்கு, நான் என்ன பண்ண, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட மார்க்கில் நீங்கள் இந்த 65 டார்கெட் பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு சப்ஜெக்டில் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்தே ஆகணும்ப்பா. ரெண்டு சப்ஜெக்டில், ரீசனிங் ஆப்டி இங்கிலீஷில் ரெண்டு இதில், அதில் ஒன்று ரீசனிங். இது நானே சொல்கிறேன், கண்டிப்பாக ரீசனிங் தான், ஏன்னா வந்து ரீசனிங்கில் நீங்கள் வாங்கி ஆகணும். மொதல் விஷயம், எனக்கு நான் நிறைய பேர்கிட்ட மார்க் வந்து கேட்டிருந்தேன், எனக்கு வந்து அனுப்பி விடுங்கப்பா நான் வந்து ஒரு சஜஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன், நிறைய பேர் அனுப்பி விட்டுருந்தீங்க, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து
முதல் விஷயம், நான் ரீசனிங்கில் நல்லா இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரீசனிங்கில் நான் நல்லா இருக்கேன், ஆப்டியில் ஏதோ இருக்கேன், அண்ட் இங்கிலீஷ்லேயும் எனக்கு சுத்தமாக வர மாட்டேங்குது. இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட் தான் அதிகமாக இருக்கீங்க. இந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா முதல் விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரீசனிங்கில் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா 20 மார்க் வாங்குறது, 22 மார்க் வாங்குறது ரீசனிங்கில் நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா? இப்போது ஆப்டியில் நான் வந்து ஒரு 18 மார்க் வாங்கினா கூட நான் ஓரளவு பரவாயில்லப்பா நல்ல மார்க்குன்னு நான் சொல்லுவேன். ஆனால் ரீசனிங்கில் 20-22 வாங்கியிருந்தீங்கன்னா ஓரளவு கம்மியான மார்க் தான். இந்த மார்க்கை நீங்கள் டேலி பண்ணணும், டேக்கிள் பண்ணணும்னா ரீசனிங்கில் குறையாமல் ஒரு 28 அடிக்கணும்ப்பா. ஓகேங்களா? ஒரு 27-28 அந்த ரேஞ்சுக்கிட்ட நீங்கள் அடிக்கணும். நல்லா பண்ணிங்கன்னா 30-35 கூட அடிக்கலாம். ஸோ ஒரு பசிலை நீங்கள் வந்து தெரியாமல் விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைம் இல்லை, இல்லை தெரிய மாட்டேங்குது அப்படின்னா மீதி இருக்கிற 30 கொஸ்டினுக்கு நீங்கள் நல்லபடியாக ஆன்சர் பண்ணாலே போதுமானது. இதுதான் ரீசனிங்கில் உங்கள் டார்கெட்டாக இருக்கணும். ஏன் அப்படின்னா ஆப்டி இருக்குது பார்த்தீங்களா, ஆப்டிக்கு நமக்கு டைம் பிரச்சனை, அக்யூரேட்டாக கூட ஓரளவு பண்ணிடலாம், ஆனால் டைமிங் எனக்கு பிரச்சனை. இங்கிலீஷில் என்ன அப்படின்னா எனக்கு அக்யூரசி கிடைக்காது, ஆனால் டைம் நிறைய இருக்கும். ரீசனிங்கில் மட்டும்தான் டைமும் ஓரளவு பண்ண முடியும், அதே நேரத்தில் அக்யூரஸியும் ஓரளவு மெயின்டைன் ஆக முடியும். இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம், 90% அபோவ் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அப்போது இந்த 60 நிமிஷம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 60 நிமிஷத்தில் 65 கொஸ்டின்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது, நம்ம டயத்தை தாண்டி எடுக்க வேண்டியது இருக்குது. அதை எதை வச்சு தான் எடுக்க முடியும்னா ரீசனிங் வச்சு தான் எடுக்க முடியும். ஸோ மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க, இதுக்கு நீங்கள் 28 மார்க்ன்றதான் உங்கள் டார்கெட். நிறைய பேருக்கு எது டெஸ்டினேஷன் எவ்வளோ தூரம் எடுக்கணும்னே தெரியல, அதுக்காக தான் இதை சொல்கிறேன். ப்ரிப்பேர் பண்ணுறது நான் அடுத்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆப்டியில் என்ன ரேஞ்சில் சார் எடுக்கணும், இதில் ஆப்டி இங்கிலீஷில் வந்து ஒரு சிலர் ஆப்டியில் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸ்ட்ராங் மீன்ஸ் என்னென்னா ஆவரேஜ் தான் நான் சொல்கிறது. இங்கிலீஷ் வந்து ஓரளவு ஆவரேஜாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று ரெண்டுலேயும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 15-15 மார்க் அங்கேயும் இங்கேயுமா வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆப்டியில் வந்து ஒரு 20 மார்க் எடுத்துகிட்டு அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து ஓரளவு ஒரு 15 மார்க்குக்கிட்ட நீங்கள் டேலி பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு ரகம் 15 கிட்ட. இல்லை எனக்கு இங்கிலீஷ் வரமாட்டேங்குது, என்னால் இங்கிலீஷில் 15 ஸ்கோர் பண்ண முடியுமானே எனக்கு தெரியல அப்படின்னா ஆப்டியில் நம்ம கொஞ்சம் கூட எடுத்து தான் ஆகணும். ஒரு 25 நம்ம எடுத்து தான் ஆகணும். அதுக்கு மேலே எடுக்கிறவங்க ஓகேப்பா, ஆனால் கண்டிப்பாக ஆப்டியோட ரேஞ்ச் என்னன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 20 அபோ 20 அபோ 20-25 டீசன்ட் மார்க்கு. நீங்கள் இங்கிலீஷில் வீக்காக இருந்தீங்கன்னா 25 டார்கெட் பண்ணி ஆகணும். ஓகேவா? அண்ட் இங்கிலீஷ் நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ்க்கு வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆப்டியை பேஸ் பண்ணி தான் இது. ஆப்டி இதில் நீங்கள் ஓரளவு மார்க் இது பண்ணிட்டீங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் மாதிரி. என்ன தான் செக்ஷனல் கட் ஆஃப் இங்கிலீஷுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஓரளவு மினிமம் மார்க்கை நீங்கள் இதில் செக்யூர் பண்ணால் தான் உங்களால் கட் ஆஃபை வந்து கிளியர் பண்ண முடியும். ஓரளவு என்ன சொல்கிறது, ஒரு செக்ஷனல் கட் ஆஃப் இருந்துச்சுன்னா எவ்வளோ மார்க் இருக்கும், அதை விட நீங்கள் கூட எடுத்தால் தான் உங்களால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். இங்கிலீஷை வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டு எடுக்கணும் அப்படின்னா இது ரெண்டில் மட்டுமே 65 எடுக்கணுன்றது ஒரு பெரிய டாஸ்க்கு தான். ஸோ இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ டாபிக் உள்ள போகலாம். ரீசனிங்குள்ளே நான் எதெல்லாம் பார்த்து நான் அதை ஸ்கோர் பண்ண போகிறேன் அப்படின்றது. ஸோ ரீசனிங் டாபிக் அப்படின்னு வர்றப்போ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச டாபிக்ஸ் தான்ப்பா. என்ன பிரச்சனைனா நான் சொல்கிறப்பெல்லாம் இது படிங்கப்பா, இது படிங்கப்பா, இது படிங்கப்பா நான் சொல்கிறப்பெல்லாம் இது எனக்கு தெரியும் சார், சில சமயம் எனக்கு தெரியும் சார், கோடட் இன்இக்வாலிட்டி எனக்கு தெரியும் சார், பசில் ஏதோ பண்ணுவேன் சார், அதை பண்ணுவேன் சார், எல்லாம் பண்ணுவேன்னு சொல்கிறத தாண்டி எவ்வளவு ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு இன்இக்வாலிட்டி வருதுன்னா அதுக்கு 5 நிமிஷம்லாம் நீங்கள் எடுக்கவே கூடாது, 2 இல்லை 3 நிமிஷம் தான் நம்ம எடுக்கணும். இப்போது எவ்வளவு தூரத்துக்கு நம்மளால் இந்த ஈஸி டாபிக்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சிலாஜிசமாக இருக்கட்டும் இல்லை இன்இக்வாலிட்டியாக இருக்கட்டும், அதெல்லாம் டைம் சேவ் பண்ண முடியுதோ அதெல்லாம் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் யூஸ் பண்ணுற டாபிக். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டேரக்ஷன்லேயே கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா தேவைப்படலாம். நம்ம எல்லாரையும் வந்து ஒரே மாதிரிலாம் சொல்ல முடியாது, டேரக்ஷன்லேயே எனக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும் சார், இல்லை ஆல்ஃபா நியூமரிக்கில் கூட எனக்கு சம்டைம்ஸ் ஆகும் சார்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்து போடுவோம். அதுவும் தாண்டி எனக்கு ஆகுதுன்னா அப்போ எனக்கு நல்லா வருது டாபிக்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நான் வந்து டயத்தை எவ்வளோ தூரத்துக்கு பிடிக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நான் பிடிச்சி வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போது நல்லா இந்த மாதிரி வந்து டைமை ஈஸியாக சேவ் பண்ணுற மாதிரியான டாபிக்னு ஜென்ரலாக எதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒன்று இன்இக்வாலிட்டிஸ்ப்பா. உங்களுக்கு கிளர்க்கு லெவலில் கேட்குறப்போ ப்ரிலிம்ஸில் கேட்குறப்போ இன்இக்வாலிட்டி வந்து பெருசாக எதுவுமே இருக்காது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா? இன்இக்வாலிட்டியை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சிலாஜிசம், இதெல்லாம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இது ஏதாவது ஒன்று மிஸ் ஆகும், பட் இதெல்லாம் ஜென்ரலாக கேட்குறது இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், அடுத்து ஆல்ஃபா நியூமரிக்கு, ஆல்ஃபா நியூமரிக்கு. ஸோ இந்த விஷயத்துலலாம் வந்து உங்களால் ஈஸியாக வந்து நல்ல மார்க் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னா சார் எனக்கு நீங்கள் ஒரு கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் பண்ணுவேன், அது கிடையாது. டைம் அப்படின்ற ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. கொடுத்துருக்கிற கொஸ்டினை ரொம்ப ஷார்ட் டைமில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். இது அடுத்து பசில்.
ஸோ கண்டிப்பாக பசில் வந்து உங்களுக்கு இருக்கும்ப்பா, மூணு பசிலாவது உங்களுக்கு மினிமம் இருக்கும், ஒரு ரெண்டுலேருந்து நாலு ஸ்லாட் மாற மாற மாறுது இப்போது. பட் வந்து பசிலில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க, உங்களுக்கு கேட்குற பசில் பேசிக் லெவல் பசிலாக தான் இருக்கும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை கிளர்க் லெவல் பசிலாகவே சால்வ் பண்ணுங்க. இன்னும் பெருசாக நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக ஒரு ரெண்டு வேரியபிள் மூணு வேரியபிள் போகணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளான பசிலை ஷார்ட்டாக பண்ணுறது, எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல், சின்ன சின்ன விஷயத்தில் என்னென்னா ஒரு லெஃப்ட்டுக்கு உட்கார வைக்கிறதுக்கு பதிலாக ரைட்டு உட்கார வைக்கிறது, ஒரு பதட்டத்தில் இது பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, பசிலில் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணணும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரக்ஷனு, பிளட் ரிலேஷன், இதெல்லாம் வந்து ரெண்டு மார்க் மூணு மார்க்காக கேட்குற டாபிக். ஏன்னா ஃபைவ் மார்க்ஸ் அதில் வந்து ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க, டேரக்ஷனு பிளட் ரிலேஷன் அதே மாதிரி. அப்புறம் கோடிங் டிகோடிங் பார்த்து சொல்ல மாதிரேன், கோடிங் டிகோடிங், கோடிங் டிகோடிங்லேயும் வந்து உங்களுக்கு ஃபைவ் மார்க்ஸ் கேட்பாங்க. அதாவது ஏதாவது சும்மா உங்களுக்கு வேர்டு கொடுத்துருப்பாங்கள்ல, ஜி ஜோ கா அப்படின்னா வந்து டாக் இஸ் அ கேட் அப்படின்னு சொல்லி ஏதாவது வேர்டு கொடுத்துருப்பாங்கள்ல, ஸோ அதில் வந்து எப்படி சார் ஃபாஸ்ட்டாக மேட்ச் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா ஃபாஸ்ட்டாக டைமிங்கில் பண்ண முடிகிற டாபிக். பசிலுக்கு ஒரு சிலருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமிங் எடுத்துக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பசிலை நம்ம கடைசியாக வச்சுப்போம். இந்த டாப்பிக்கில் ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் டைமை நல்லா ரெடியூஸ் பண்ண போகிறீங்க. கடைசியில் நம்ம பசிலுக்கு வந்து அதுக்கு ஒரு ஃப்ரீ டைமிங் தான், உங்களால் நல்லா பண்ண முடிஞ்சா. ஏன்னா என்ன தான் ஒரு லக்கு தான், நம்ம அந்த இடத்துல மைண்ட் செட் நல்லா இருந்தால் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுவோம், இல்லாட்டி ஒரு டுபாகூர் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிட்டுருக்கும். ஸோ அது வந்து ஒரு லக் ஃபேக்டர் மாதிரி தான். பட் இருந்தாலும் நம்மளோட ப்ராக்டிஸை வந்து இதில் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இதில் கொஞ்சம் கிளியராக நல்லா பண்ணிகிட்டே இருங்க. இதே டாப்பிக்கே ரிப்பீட்டடாக கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே போதும், ரீசனிங்கில் ஓரளவு பண்ணிடலாம். இதை தாண்டி சின்ன சின்னதாக இந்த ஆல்ஃபபெட் வர கொஸ்டின்ஸு, இந்த ஆல்ஃபபெட்டில் வந்து மாற்றி மாற்றி கேட்குற கொஸ்டின்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து லைட்டாக பார்த்துக்கோங்க. ஒரு ப்ரீவியஸ் இயர் பேட்டர்னில் உள்ள கொஸ்டின்ஸை ஃபுல்லாக நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இதை பார்த்து தான் நீங்கள் ரீசனிங்கில் 28க்கு நீங்கள் ஏம் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு ஆப்டிப்பா, ஆப்டியில் என்னென்ன சார் அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்பர் சீரீஸில் ராங் நம்பர் சீரீஸு, மிஸ்ஸிங் நம்பரு, குவாட்ரடிக் ஈக்குவேஷனு, அடுத்து நம்பர் சீரீஸு, குவாட்ரடிக் ஈக்குவேஷனு, நெக்ஸ்ட் வந்து டிஐ, அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷனு. ஸோ இதே டாபிக் தான் நமக்கு ரிப்பீட்டடாக வரப்போகுது. எல்லாம் நமக்கே தெரியுது, சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன், குவாட்ரடிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரிஸ், டிஏ, இதுதான் வரப்போகுதுன்னு. இதில் எதுலலாம் சார் என்னால் வந்து ஈஸியாக வந்து டைமை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும், ஆப்டிலன்றப்போ ரீசனிங் அளவுக்கு நம்மளால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது அப்படின்னாலும் நம்மளால் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். எப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் ஒரு கீப்பா, ராங் நம்பர் சீரீஸை நான் அவ்வளோ பெரிய ஒரு கீவேர்டாக நான் சொல்ல மாட்டேன். நம்பர் சீரீஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்தோன்னே கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து மிஸ்ஸிங் நம்பர் இருக்குது, அதே மாதிரி ராங் நம்பர் இருக்குது. இதில் மிஸ்ஸிங் நம்பரை கொஞ்சம் நல்லா பண்ணிடலாம், ஒரு வேளை கேட்டாங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ராங் நம்பரும் கொஞ்சம் பண்ணுங்கள். பட் இதை வந்து அந்த டைம் சேவ் பண்ணுற அளவுக்கு நம்ம இதை எஃபெக்டிவாலாம் சொல்ல முடியாது. ஒரு டாப்பிக்கில் சூப்பராக நான் டைம் சேவ் பண்ணுவேன்னு சொல்ல முடியல, அந்த மாதிரி டாப்பிக்கில் இந்த ராங் நம்பரை நம்ம சேர்க்க முடியாது. ஆனால் கொஸ்டினில் கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டுப்பா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் பேசிக் லெவல் குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் ஒரு ஈக்குவேஷனை பார்த்தாலே போடாமே நாலு மூணு அப்படின்றது தோணணும். அப்படியே நாலு மூணு இருக்கும், மைனஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டு இருக்கும்னு சொல்லி தோணுற அளவுக்கு அதுக்குள்ள ப்ராக்டிஸ் இருக்கணும், சரிங்களா? ஏன்னா இப்போ ஒருத்தன் கிளியர் பண்ணிகிட்டு இருக்கான், இல்லை நல்ல மார்க்லாம் வாங்குறான்னா, அவன் எதுலலாம் டைம் சேவ் பண்ணுறானா, அதில் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்லாம் ஒரு டாபிக். ஸோ இது அஞ்சு கொஸ்டினில் ஒரு ரெண்டு இல்லை ரெண்டரை நிமிஷத்தில் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ உங்களுக்கு அந்த அட்டம் 20க்கு மேலே போகுது, பார்த்தீங்களா? அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியும். அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன்ப்பா. டிஏயும் நான் சொல்ல மாட்டேன், டிஏ வந்து பெருசாக டைம் சேவ் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அந்த டிஏ பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷனில் கண்டிப்பாக சொல்லலாம். அதுவும் எஸ்பெஷலி உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கேட்குறப்போ ரொம்ப ஈஸியாக சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷனில், அதுவும் இந்த இப்போலாம் பார்த்தீங்கன்னா 10 சிம்பிளிஃபிகேஷன் கேட்குறாங்க, 10 சிம்பிளிஃபிகேஷனுக்கு 10 நிமிஷம்லாம் எடுக்கவே கூடாது, 5 நிமிஷம் 6 நிமிஷத்தில் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷனை போடலாம், ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஸோ இதில் உள்ள கால்குலேஷன் பேசிக் மல்டிப்ளிகேஷனை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். ரெண்டு டிஜிட் மல்டிப்ளிகேஷன் எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறது, பர்சன்டேஜ் எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறது, இதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கூட நான் போடுறேன். பட் இதில் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த டாபிக்கு இந்த மிஸ்ஸிங் நம்பர் இந்த டாப்பிக்லலாம் நீங்கள் டைமை கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா மீதி இருக்கிற டாப்பிக்கில் உங்களால் பேலன்ஸ் பண்ணிட முடியும். அதாவது என்ன சொல்கிறது, இந்த டாப்பிக்கோட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியும், இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் பேலன்ஸ் பண்ணிடலாம். இல்லை எனக்கு டிஏ கொஞ்சம் நல்லா வருது அப்படின்னா அதில் நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க, நல்லா கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட்டாக கேல்குலேட் பண்ணுறதுக்கு எப்படிலாம் பண்ணலாம், ஒரு டயக்ராமை பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணி சொல்கிறதுக்கும் அது க்வெஸ்சனாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால தான் டிஏன்னு ஒன்று கேட்குறாங்க, ஏன்னா பார்த்து நம்ம தேடி ஒரு சிலருக்கு அந்த கண்ணு பக்கத்தில் வச்சுக்கிறப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்காக தான் டிஏ இருக்குது. ஸோ அதனால் டிஏயும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி 5 நிமிஷம் இல்லை 4 நிமிஷத்துலேயாவது பண்ண பாருங்கள். நான் சொல்கிறது பேசிக் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், அதை விட ஃபாஸ்ட்டாக பண்ணால் ஓகே. அடுத்து சார், எனக்கு 20க்கு மேலே 25 கிட்ட நான் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக மிஸ்லேனியஸ் டாபிக் தெரிஞ்சிருக்கணும்ப்பா. எக்ஸ்ட்ரா டாபிக் அப்ளிகேஷன் டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாபிக் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஓகேவா. அதில் வந்து ரொம்ப கஷ்டமான தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, பேசிக் லெவலாக தெரிஞ்சு சிம்பிள் சம்மாக தெரிஞ்சாலே போதுமானது. ஆல்ரெடி IBPS கிளர்க் எழுதுன உங்களுக்கு தெரியும்,
கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம எதோ சம்பளம் பார்த்துட்டு போயிருப்போம். பார்த்தா அங்கே ரொம்ப சிம்பிளாக ரெண்டு லைனில் கொஸ்டின் கேட்டிருப்பான். ஏ பி வந்து தனித்தனியாக ஒர்க்கு கொடுத்துட்டு சிக்கும் பிக்கும் ஒரு எஃபிஷியன்சி ரேஷியோ மாதிரி கொடுத்துட்டு மூணு பேர் சேர்ந்து போனால் எத்தனை நாள்னு கேட்பான். இந்த மாதிரி அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு கேட்டுட்டு வேறு ஏதாவது கேட்டிருப்பான். ரொம்ப ஈஸியான கொஸ்டினா சிங்கிள் சிங்கிள் லைனாக வந்து ஒரு அஞ்சு இல்லை ஆறு கொஸ்டின் கேட்டிருப்பான். ஒன்று ரெண்டு கொஸ்டின் தான் கொஞ்சம் தெரியாத டாப்பிக்கில் இருந்து வந்திருக்கும், இல்லை பேசேஜாக கொஞ்சம் பார்க்க ஒரு மூணு லைன் கிட்ட போயிருக்கும். மீதி எல்லாமே ஒரு லைன் இல்லை ரெண்டு லைன் கொஸ்டின் தான் உங்களுக்கு இருக்கும். அப்போது மிஷலேனியஸ் டாப்பிக்கில் சிம்பிளான டாப்பிக்கு, அதாவது ஏஜஸ் டாப்பிக்கு, ஆவரேஜ் டாப்பிக்கு, ஈவன் பர்சன்டேஜ் டாப்பிக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, இந்த மாதிரியான டைம் அண்ட் ஒர்க்கில் உள்ள பேசிக் சம்ஸு, பைப்ஸ் அண்ட் சிஸ்டமில் உள்ள பேசிக் சம்ஸு, இந்த மாதிரியான சின்ன சின்ன டாப்பிக்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதில் உள்ள ஆவரேஜ் லெவல், நார்மல் லெவல் செம்ம சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக ஒரு 45 செகண்டில், அதிகபட்சம் போனால் 50 செகண்டில் உங்களால் செம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு இந்த ரெண்டுதுலேயும் டைமையும் சேவ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக 20க்கு மேலே உங்கள் அட்டெம்ப்ட்டை கொடுக்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் 25 வந்து கொடுக்குறதுன்றது உங்கள் இது தான். ராங் நம்பர் சீரீஸை கொஞ்சம் எப்படி எஃபெக்டிவாக பண்ணுறீங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது டாபிக் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து உங்களோட தனியாக நீங்கள் பண்ணுறது தான். மற்றபடி இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ்ப்பா. ஸோ இங்கிலீஷுக்கு வந்து என்ன பண்ணணும் சார், இது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தது, இங்கிலீஷுக்கு என்ன பண்ணணும் சார், இங்கிலீஷுக்கு என்ன பண்ண அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இங்கிலீஷு ப்ரீவியஸ் இயரில் உள்ள க்வெஸ்சன் எடுத்து வச்சு பாருங்கள், இங்கிலீஷில் என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்கன்னு கேட்டுட்டு அந்த டாப்பிக்லாம் கொஞ்சம் எழுதிக்கோங்க. எந்தெந்த டாப்பிக்லலாம் எனக்கு தெரிஞ்சு அக்யூரேட்டாக அட்டம் கொடுக்கலாம் அப்படின்னா, கெஸில் அடிக்காமல் அக்யூரேட்டாக அட்டம் கொடுக்கலாம் அப்படின்னா, ஒன்றுப்பா ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை படிக்கிற அளவுக்கு ஒரு பொறுமையை வளர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்துச்சு அப்படின்னா அதை ஃபுல்லாக பார்க்குறது ஒரு மாதிரி தகட்டும், என்னடா அவ்வளோ பெருசாக இருக்குன்னு தோணும். அதை படிக்கிற அளவுக்கு ஒரு பொறுமையை வந்து உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் அஞ்சில் அட்லீஸ்ட் ஒரு மூணோ நாலு குஸ்னோ கண்டிப்பாக அடிச்சிடலாம். ஏன்னா டேரெக்டாக தான் இருக்கும், ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவு மீனிங் ரிலேட்டபிளாக தான் இருக்கும். மெயின்ஸ் போகிறப்ப தான் சுத்தமாக வந்து தொடவே முடியாத மாதிரி இருக்கும். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு, ஒரு சென்டென்ஸுக்குள்ளேயே ரீஅரேஞ்ச் பண்ணுறது, அது வந்து நீங்கள் டேரெக்டாக பண்ணணுன்ற அவசியம் கூட இல்லை. ஆப்ஷன்ஸ்லேருந்து எடுத்து, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தது தான், ஆப்ஷன்லேருந்து நீங்கள் எடுத்து மேனேஜ் பண்ணி கூட உங்களால் பண்ண முடியும். இதிலலாம் அஞ்சு கொஸ்டின் உங்களுக்கு கேட்பான் சென்டென்ஸ் அரேஞ்ச் பண்ணி. இப்போ ரீசெண்டாக எல்லா ப்ரிலிம்ஸ்லையுமே இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஒரு அஞ்சு கொஸ்டின் ஈஸியாக அடிக்கலாம். இதுலலாம் ஃபுல் மார்க்கே அடிக்கலாம், நாலுலாம் இல்லை. சென்டென்ஸ் தானே, ஒரு சென்டென்ஸ் கொடுத்து நீ மாற்றி மாற்றி சொல்லி பார்த்தாலே உனக்கு ஆன்சர் கிடச்சிரும். இல்லை ஆப்ஷனில் கொடுத்துருக்குற நாலு சென்டென்ஸை வரிசையாக எழுதி சொல்லி பாருங்கள், அப்போயே உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். சரிங்களா? இது அண்ட் நெக்ஸ்ட் இதில் ஒரு மூணு மார்க்கு கிட்டே நீ வாங்கலாம்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து க்ளோஸ் டெஸ்ட்டு, அப்புறம் ஸ்பெல்லிங்கு. ஸோ ஸ்பெல்லிங் வந்து என்னென்னா, ஸ்பெல்லிங் மட்டும் இல்லாமல் கிராமட்டிக்கல் ரிலேட்டடாகவும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸும் கொடுக்குறாங்க. பட் அதுலேருந்து அஞ்சுலேருந்து ஒரு ரெண்டு மார்க்காவது நீங்கள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணும். ஒரு ஒன்று இல்லை ரெண்டு வந்து ஸ்பெல்லிங் கேட்கலாம். இல்லை வந்து கிராமட்டிக்கல் ரிலேட்டடாக சிம்பிள் கிராமர் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் 10th 12th படித்த பேசிக் கிராமர் ரூல்ஸ்லாம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் ரீகால் பண்ணுங்கள். ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும், இந்த வேர்டு வந்தால் இது வராது அப்படின்ற அந்த பேசிக் கிராமர் நீங்கள் கற்றுட்ருப்பீங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் கொஞ்சம் ரீகால் பண்ணிங்கனாலே போதுமானது. ஈஸியாக வந்து நீங்கள் இந்த ஸ்பெல்லிங்கு அண்ட் பேசிக் கிராமரில் ஒரு அஞ்சில் வந்து நான் ரெண்டு ரொம்ப மினிமமாக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியுது உங்கள் லெவலே, எனக்கு தெரியுது நானுமே அந்த லெவலில் தான் இருக்கேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், ஒரு ரெண்டு மார்க் மூணு மார்க் அப்படின்றது நீங்கள் இதிலேருந்து கண்டிப்பாக எடுக்கலாம். க்ளோஸ் டெஸ்ட்டும் அதே மாதிரி தான்ப்பா. ஒரு 10 கொஸ்டின் லக் இருந்தால் 10 இல்லை 8 கொஸ்டினாவது க்ளோஸ் டெஸ்ட்டில் வந்துடும். சில நேரத்தில் 5 கொஸ்டினாவது வந்து கேட்டிருப்பான். அப்போது உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேர்டை மேட்ச் பண்ணி ரீட் பண்ணி பார்த்தாலே புரியும், எந்த வேர்டுக்குமே மீனிங் தெரியாத மாதிரி இருக்காது. ஒரு சில நேரம் தான் இந்த ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வேர்டு இருக்கும் மீனிங்கே தெரியாத மாதிரி. நிறைய தடவை பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பான், ஃபார், ஃப்ரம், பிஃபோர், ஆஃப்டர் இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து ஏதாவது போட்டிருப்பாங்க. அந்த ஃபார், ஃப்ரம், டூ இந்த மாதிரியான வார்த்தையை போட்டு சொல்லி பார்த்தாலே நமக்கு தெரியும், ஃப்ரம் த ஹவுஸா டூ த ஹவுஸான்னு சொல்லி அந்த வேர்டோட பார்க்குறப்ப நம்மளால் ரீட் பண்ணாலே நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கெல்லாம் என்னென்னா கொஞ்சம் ரீடிங் திங்ஸ் நிறைய வேணும். இப்போ நான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தனால நான் புக்ஸ் அட்லீஸ்ட் நான் ரீட் பண்ணேன். பெருசாக படித்தோம் படிக்கலன்றதை தாண்டி நம்ம புக்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா. இன்ஜினியரிங் புக்ஸ் ஃபுல்லாக நமக்கு இங்கிலீஷில் இருந்துச்சு. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ அதை படித்து பார்த்து அந்த ஃப்ளோ ஆஃப் த சென்டென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இப்படி தான் போகுன்ற விஷயம் வந்து நமக்கு தெரியாமல் நம்ம மைண்டுக்குள்ளே வந்துச்சு. அந்த விஷயம் தான் உங்களுக்கு வேணும். ஸோ வந்து படித்து பார்க்குறப்பே நமக்கு வந்து தோணணும். ஏன்னா நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் அதை சொல்லுவாங்க, ஃப்ளோலேயே எனக்கு தோணுச்சு, ஃப்ளோலேயே எனக்கு தோணுச்சு. அது அப்புறம் உனக்கு தோணுச்சு அப்படின்னா அவன் இதுக்கு முன்னாடியே அத்தனை தடவை அதை படிச்சிருக்கான், இந்த வார்த்தையை அத்தனை தடவை அவன் யூஸ் பண்ணியிருக்கான். அதனால் அவனுக்கு படித்து பார்க்குறப்ப அந்த ஃப்ளோவே சொல்லிடும், நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு. நீங்கள் தமிழை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி சொல்கிறப்போ நேற்று வந்தான்னு தான் சொல்லுவீங்க, நேற்று வருவான் அப்படின்னு சொல்லிட்டான்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியுதுல என்னமோ மிஸ்டேக் விட்டுருக்கோன்னு. அதே மாதிரி தான் அங்கேயும் இங்கிலீஷில் நீங்கள் ஃப்ளோவாக நீங்கள் பார்த்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ஃப்ளோ ஆன்சே உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ முடிஞ்சளவு கொஞ்சம்
ரீடிங் திங்ஸை கொஞ்சம் அதிகமாகுங்க. அது பண்ணாலே இந்த எல்லா விஷயத்தையுமே பேலன்ஸ் பண்ணிடலாம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனாக இருக்கட்டும், சென்டென்ஸ் ரீ அரேஞ்ச்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், அந்த சென்டென்ஸ் மாறி இருக்கிறதா இருக்கட்டும், க்ளோஸ் டெஸ்ட்டோட அந்த ஃப்ளோவாக இருக்கட்டும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நீங்கள் ஓரளவு பேலன்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கனாலே உங்களால் ஒரு 15 மார்க் கிட்டே சாலிடாக பேசிக் லெவலில் எடுக்க முடியும்ப்பா. இதை நீங்கள் டார்கெட் பண்ணி படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு 65 மார்க்ன்றது அசால்ட்டாக கிடைக்கும், சரிங்களா? ஸோ இதுக்கான ப்ரிப்பரேஷனை தெளிவாக இருங்க. இதை தாண்டி நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கான சேலஞ்சு, ரெகுலர் சேலஞ்சு வந்து நான் உங்களுக்கு அடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போ இருந்து எனக்கு கரெக்டாக தெரியல, கொஞ்சம் மெயின்ஸ் போயிட்டுருக்கு, அப்புறம் ஆள் கொஞ்சம் ஒர்க்கெலாம் கூட போயிட்டுருக்கு, அதனால் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தெரியல. உங்களுக்கான சேலஞ்சு நான் ரெகுலராக போடுவேன். அதே மாதிரி பேசிக் வீடியோஸு, பேசிக்கான ஆப்டி எப்படி, பேசிக்கான எல்லா டாப்பிக்குமே, ரீசனிங்காக இருக்கட்டும், எல்லா டாப்பிக்குமான நீங்கள் கேட்குற டாப்பிக்கு கூட நம்ம ப்ரிஃபர் பண்ணி அந்த டாப்பிக்கு கூட ரெகுலராக ப்ரிலிம்ஸ் லெவலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா? இதோட பேரலலாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா படிங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் படிக்கிறது பெட்டர். நான் ப்ரிலிம்ஸுக்காக படிக்கிறேன்றது மட்டும் இல்லாமல் மெயின்ஸையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸை பேரலலாக இப்போ லைட்டாக பாருங்கள். ஒரு 10-15 இருக்குன்னா அப்படியே மேலோட்டமாக ஒரு நியூஸ் படிக்கிற மாதிரி படிங்க. மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கூட இல்லை. லைட்டாக படிச்சிங்கன்னா நாளை பின்னா திருப்ப படிக்கிறப்போ ஈஸியாக இருக்கும். இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டோமே, இந்த மாதிரி விஷயம்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து உனக்கு மெயின்ஸ் ஒருவேளை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இதை தாண்டி சேலஞ்ச் வீடியோ அண்ட் வந்து உங்களுக்கு கான்செப்ட் ரிலேட்டடான வீடியோ, ஏதாவது சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ வரும். வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கேட்கலாம், புரியுதுங்களா? இதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த ப்ரிப்பரேஷனில் தான் நானும் போகிறேன், நம்ம சேர்ந்து தான் ப்ரிப்பேர் பண்ணவும் போகிறோம். கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியாவை கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது ரிலேட்டடாகவே தான் நம்ம ப்ரிப்பரேஷனையும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரிலிம்ஸ் வந்து நமக்கான ஒரு ப்ரிலிம்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன், சரிங்களா? ஸோ வந்து உங்களோட கமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து ஃபீட்பேக்காக நீங்கள் கொடுக்கலாம். வேறு ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னாலும் நீங்கள் என்கிட்டயோ இல்லை சார் இருப்பாங்க, ஸோ அவங்ககிட்டையும் நீங்கள் கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வந்து லைக் பண்ணுறவங்க பண்ணுங்கள் அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.